அலுமாரியில அருண் அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் இருக்குல்ல, அந்த ஃபைல் அடியா? ஓகே சார். அமுதா சார், லாக்கப் திறந்து ரஞ்சிதாவை கூப்பிட்டு வா. ஓகே சார். ம் போங்க. ஓகே சார். வாமா. என்ன மேடம், இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிடுறாரு. அருண் சொன்னதை ஏத்துக்கிட்டு இவ எப்படி கேஸ வாபஸ் வாங்க வந்தா? வேற ஏதாவது நடந்திருக்குமோ? உன் மைண்ட்ல என்ன குழப்பம் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் டி. உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு வேலையா உன் வாழ்க்கைய கேட்டிருக்க. அருண் அதுக்கு சம்மதிச்சிட்டாரு. அந்த ஷாக்க நீ எப்படி தாங்கிக்க போறன்னு தான் தெரியல. சார் வணக்கம் சார். வாங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நல்ல ஞாபகம் இருக்கு சார். அருணோட ஜிஎம் தானே நீங்க? ஆமா சார். இப்போ சீனியர் மேனேஜரா ப்ரொமோட் ஆகி வேற ஆபீஸ்க்கு போயிட்டேன் சார். அருண் கொலகேஸ்ல மாட்டிட்டு இருந்தப்போ நம்ம மீட் பண்ணிருக்கோம். இப்போ திரும்பவும் அவனோட மர்டர் அட்டெம் கேஸ்ல பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா சார், அந்த கேஸ் விஷயமா தான் இவங்களும் வந்திருக்காங்க சார். இவங்க கல்பனா சார், அருண் அக்காவோட நாத்தனார். சார் நான் அருண் வீட்டில் ஒரு தடவை பார்த்துருக்கேன் சார். ஓ அப்படியா சார். இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வச்சு தான் ரஞ்சிதாவை அரெஸ்ட் பண்ணோம். இப்போ கேஸை வாபஸ் வாங்க வந்திருக்காங்க. ஆமாம், நீங்கள் என்ன விஷயமா சார் வந்திருக்கீங்க? அது வந்து சார், கம்பெனி சார்பில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன் சார். அருண் குடித்த காஃபியில் விஷத்தை கலந்தது யாருன்னு இமீடியட்டாக நீங்கள் தான் சார் கண்டுபிடிச்சு சொல்லணும். கேஸ் கொடுக்க வேண்டான்னு அருணோட சொந்தக்காரங்க நாங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். நாங்களே அந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் சார் திரும்ப ஆரம்பிக்கிறீங்க? இங்க பாருங்கம்மா, இந்த இன்சிடென்ட் வீட்லயோ இல்ல வெளியவோ நடந்திருந்தா நாங்களும் இதுல தலையிட்டிருக்கவே மாட்டோம். ஆனா அருணை கொல்ல முயற்சி பண்ணது எங்க ஆபீஸ்ல வச்சு நடந்திருக்கு. இப்படி ஒரு கிரைம் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னால யார் இருக்கான்னு மேலிடத்துல இருந்து என்ன கேள்வி கேட்கிறாங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அதுவும் இல்லாம ஏன் கண்ட்ரோல் இருக்க ஆபீஸ்ல இப்படி ஒரு மோசமான இன்சிடென்ட் நடந்திருக்கிறது எனக்கும் தான் சார் அசிங்கம். அருண் விஷயத்துல என் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பேனிக் ஆயிட்டாங்க சார். ஒரு காஃபி கேட்டு வாங்கி குடிக்க கூட பயப்படுறாங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாதான் இனிமே இப்படி நடக்காதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பயம் இல்லாம தைரியமா வேலையும் செய்வாங்க. சார் இந்த விஷயத்துல நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்தாங்க சார். கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுக்கிறேன் சார். ஆனா ஒரு விஷயம் சார், நான் திரும்பவும் இப்போ ரஞ்சிதாவை லாக்அப்ல வைக்கணும். சார் நான் தான் அவன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டேன்ல, திரும்ப எதுக்கு சார் அவளை லாக்அப்ல வைக்க போறீங்க? இங்க பாருங்கம்மா, எந்த கேஸும் இல்லைனாதான் ரஞ்சிதாவை வெளியில விட முடியும். சார் இப்ப புதுசா ஒரு கேஸ ஃபைல் பண்றாருங்கிறப்ப என்னால ரஞ்சிதாவை வெளியே விட முடியாது. சார் நான் ரஞ்சிதா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவங்க அதை செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தான் உங்களை கண்டுபிடிக்க சொல்றேன் சார். சார் உங்க கம்ப்ளைண்ட் வச்சு நாங்க என்கொயரி பண்ணாலும் சந்தேகத்தின் பேர்ல ரஞ்சிதாவை தான் நாங்க அரெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அருண் குடிச்ச காஃபில விஷம் கலந்துருக்கு. புடிய மறக்கிற மருந்துன்னு சொல்லி ரஞ்சிதா கொடுத்த புடிய தான் பியூன் காஃபில கலந்து கொடுத்துருக்காரு. அவரோட ஸ்டேட்மெண்டையும் கிடைச்ச எவிடன்ஸையும் வச்சு பார்க்கும்போது ரஞ்சிதா தான் குற்றவாளின்னு நாங்க சந்தேகப்படுறோம். இப்ப இவங்க கேஸ வாபஸ் வாங்கிக்கிட்டாலும் இவங்களை ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். புரியுது சார், ஆனா தப்பே செய்யாம ரஞ்சிதா இங்க இருக்கிறது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு சார். இவங்க தப்பு செய்யலங்கறத நிரூபிக்கணுமே சார். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம், வேற யாராவது மாட்டலாம். அது வரைக்கும் போலீஸ் பார்வையில
ரஞ்சிதா தான் குற்றவாளி. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒரு லேடி அரெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் லாக்அப்ல வச்சிருக்க முடியாது. ரஞ்சிதாவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாகணும். கோர்ட் விசாரணையில தான் இவங்க நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியே வந்தாகணும். அமுதா சார், சொல்லுங்க சார். இவங்களை லாக்அப்ல போடுங்க. கொஞ்சம் பேசிக்கிறேன் சார். இங்க பாருங்க ரஞ்சிதா, எனக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நிஜமான கல்ப்ரிட் யாருன்னு தெரியணும்னு தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு புரியுது சார், நீங்க ரொம்ப நியாயமா தான் நடந்திருக்கீங்க. எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்லை. போமா.